அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தஃஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுட்லில் ஃபலா ஹாதியலஹு. வ அஷ்ஹது அல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பாத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் வெண்ணெண்ணும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இலங்கை வரலாற்றிலே மிகவும் ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வருகிறோம். ஒவ்வொரு திசையிலும் பலவிதமான பிரச்சனைகளும் பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏதும் வழி இருக்கிறதா என்று அனைத்து இலங்கை வாழ் மக்களும் அலைந்து திரிந்து கஷ்டப்பட்டு பொறுக்க முடியாமல் வீதிகளில் களமிறங்கி கோஷம் எழுப்பி தற்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியாளர்களை நாங்கள் முற்று முழுதாக நீக்கிவிட்டாலாவது நமக்கு விடிவு கிடைக்குமா என்று ஏங்கி தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த இலங்கையிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நெருக்கடிக்கு அடிப்படையான காரணம் என்னவென்று சொன்னால், மக்களுடைய பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய வீழ்ச்சி. ஒட்டுமொத்த நாடும் பொருளாதாரத்திலே ஒரு வீழ்ச்சியை கண்டறிந்திருக்கிறது. அது ஒவ்வொரு இலங்கையருடைய வீட்டையும் பாதித்து கொண்டிருக்கிறது. காலையில் விடிந்தால் இரவில் தூங்கும் வரைக்கும் ஒரு நாளை ஒரு பொழுதை எவ்வாறு கழிப்பது? சிறார்கள் பசியிலும் பட்டினியிலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பெற்றவர்கள் பொறுப்பாளர்கள் அதற்கு தீர்வு காண்பதற்கு வழியில்லாமல் தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. உண்மையில் சொல்லப்போனால் இது அல்லாஹ்வுடைய சாபமா, கோபமா, ஒரு சோதனையா, அல்லது இந்த ஆட்சியாளர்களுடைய கையாலாகத்தனத்தில் ஏற்பட்ட விபரீதங்களா என்று மக்கள் குழம்பி இருக்கிறார்கள். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்திலே இதை எல்லாவற்றுக்கும் அழகான தீர்வுகள் வழங்கப்பட்டிருப்பதை நாம் அறிவோம். பொருளாதார நெருக்கடியா, நமக்கு நம்முடைய செல்வத்தில் பல சோதனைகள் ஏற்படுகிறதா, அதை எவ்வாறு நாம் அணுக வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டல் இஸ்லாத்தில் இருக்கிறது. முஸ்லிம் சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறார்கள் என்றாலும், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பரக்கத் ஏற்பட்டு, ஒரு மறைமுகமான அல்லாவின் அருள் ஏற்பட்டு இந்த பிரச்சனைகளை ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் அணுகி கொண்டிருக்கிறார்கள். டீ சாப்பிடாத முஸ்லிம் வீடுகள் இல்லை, உணவு உண்ணாத முஸ்லிம் வீடுகள் இல்லை. அல்லாஹ்வுடைய அருளால் மனநிறைவுடன் வாழக்கூடிய சுமூகமான சூழ்நிலை அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்றாலும், நம் சமூகத்தில் இருப்பவர்கள் கூட நம்முடைய பொருளாதாரம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாதிப்புக்குள்ளாகி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு மன நெருக்கடியில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மன நெருக்கடி இருக்கத்தான் செய்து. இதுக்கு தீர்வு என்ன? முஸ்லிம்களாக நாங்கள் இதை எப்படி அணுக வேண்டும் என்பதை நாம் இன்ஷால்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாங்கள் என்னதான் செல்வத்தை குமித்து வைத்தாலும், என்னதான் நமக்கு பொருளாதாரத்தில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை ஈட்டுவதற்கு பல வழிகளை ஏற்படுத்தி இருந்தாலும், அதை அல்லாஹ்வுடைய அருளால் பரக்கத் நிறைந்ததாக ஆக்கிக் கொள்வதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. எண்ணிக்கையில் பரக்கத் கணக்கிடுவதில்லை, மதிப்பீட்டு செய்வதில்லை. பரக்கத் என்பது குறைவாக இருந்தாலும் நம் தேவைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்க வேண்டும். அதான் பரக்கத். அதெல்லாம் புரிஞ்சு தான் வச்சிருக்கிறோம். கொஞ்சம் தான் சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை வைத்து கொண்டு நம்முடைய குடும்பத்தை பராமரிக்க முடியுமா, அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கிறோமா என்பதை வைத்து தான் ஒருவருடைய வீட்டில், ஒருவருடைய பொருளாதாரத்தில், ஒருவருடைய குடும்ப வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தீர்மானித்துக் கொள்ள முடியும். இஸ்லாம் அதற்கு பலவிதமான வழிமுறைகளை சொல்லியிருக்கிறது. இப்போ வியாபாரத்தை நாம் எடுத்துக்கொண்டால், வியாபாரத்தை எடுத்துக்கொள்வோம், அந்த வியாபாரத்தில்
பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் இந்தந்த வழிமுறைகளை பேணுங்கள் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. பொதுவாக ஹராத்தை விட்டு நாங்கள் விலக வேண்டும், ஒருத்தரை நாங்கள் ஏமாற்றக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, அளவு நிறுவையில் நாங்கள் மோசடி செய்யாமல் இருக்க வேண்டும், இது போன்ற காரணங்கள் பொதுவானவை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டி சொல்லியிருந்தால் அந்த விஷயத்தில் கூடுதலான கவனத்தோடு நாங்கள் இருக்கணும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, அல் பைஆனி பில் ஹியாரி மாலன் தஃபர்ரகா, ரெண்டு பேர் வியாபாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிரிந்து கொள்ளும் வரைக்கும் அந்த வியாபாரத்தை முறித்து கொள்ளும் உரிமை படைத்தவர்கள். ஒரு பொருளை கையில் பட்டதனாலே அதை வாங்கணுமென்றது கிடையாது, பிரிஞ்சு கொள்ள வரைக்கும் அதை வந்து முறிச்சு கொள்ளலாம் ஒப்பந்தத்தை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபைன் சதக்கா வ பையன்னா பூரிக்க லஹுமா, யாரு வியாபாரிகள் விற்பவரும் வாங்குபவரும் உண்மை பேசி எதையும் மறைக்காமல், பொருளாதார அந்த பொருளில் குறைகள் இருக்கும் அதை மறைக்காமல் உண்மையை மாத்திரம் பேசி யார் வியாபாரம் செய்வார்களோ பூரிக்க லஹுமா, அவர்களுக்கெல்லாம் பரக்கத் செய்வான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வைன் கதமா வ கதபா முஹிக்கத் பரக்கத்து பைஹிமா, யார் ஒருத்தர் பொய் சொல்லி குறைகளை மறைத்து வியாபாரத்தில் ஈடுபடுவார்களோ அவர்களுக்கு பரக்கத் செய்யப்பட மாட்டாது என்று சொல்கிறார்கள். எவ்வளவு விஷயங்கள் பொருளாதாரத்தில் இருக்கும் பொழுது எதை குறிப்பிட்டு பரக்கத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பு படுத்தி இருக்கிறார்களோ அதில் கூடுதலான கவனத்தோடு நாம் இருக்கணுமா இல்லையா? ஒரு பொருளை விற்கிறோம் என்று சொன்னால் அந்த பொருளில் குறைகள் இருக்கும், நிறைகள் இருக்கும், நிறையை மாத்திரம் சொல்லி குறைய வேண்டுமென்றே திட்டமிட்டு மறைப்பது, அதாவது தெரியாமல் மறைஞ்சிருக்கலாம், அதை பற்றி பேச வரல, திட்டமிட்டு இது வந்து டுபாகூறு தான், இதை பயன்படுத்தினா ஆள் வந்து ஏமாந்து போவான் என்று தெரிந்தும் திட்டவட்டமாக, ஆனால் இதை விற்காம விட்டா நஷ்டமாகிருமே என்று அந்த பொருளாதார நஷ்டத்தை அஞ்சி பொய்ய சொல்லி வித்திங்க என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க உங்களுக்கு பரக்கத் கிடைக்காது. எண்ணிக்கையில் பரக்கத் இல்லை, தரத்தில் பரக்கத் இல்லை, எதில் பரக்கத்? நாங்கள் கெடுக்கக்கூடிய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா வீணாக செலவாகாமல் பாதுகாப்பான், அது பயனுள்ளதாக ஆக்குவான் என்கின்ற இந்த பரக்கத்தை எதிர்பார்த்தவர்கள் வியாபாரம் செய்யும் போது இந்த விஷயத்தில் கூடுதலான கவனத்தில் ஈடுபட வேண்டும். அடுத்த அன்பிற்குரியவர்களே, சரி வியாபாரமே செய்கிறீங்க, அல்லாஹ் பொருளாதாரத்தை நிறைய அள்ளி தர்றான், சிலவங்க சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் அல்லாஹ் திடீரென்று என்ன செய்வானுண்டா, நிறைய பேர் அவட கடைக்கு வந்து வாடிக்கையாளர்களாக கொண்டாந்து வச்சுருவான், அவங்க வந்து பொருளை வாங்க வர்றாங்க, இவர் என்ன நினைப்பார் தெரியுமா, நம்மட சரக்கு அப்படி போகுது, எப்படி நினைப்பாரு, நம்மட சரக்கு அப்படி தரமானது, நம்மட வியாபார திறமை அப்படி பலமானது, நம்மளை விட்டால் யார் இலங்கையில் வியாபாரம், நாங்கள் முஸ்லீம்களில் பரம்பரையில் வந்தோமா இல்லையா, வியாபார பரம்பரையில் வந்தோமா இல்லையா என்று சொல்லி பெருமை பேத்தி கொள்வாங்க. அதுவல்ல, அல்லாஹ் நினச்சி இவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கணும் என்று விதித்து அல்லாஹ் தஆலா அந்த வாசலை திறக்கிறான், அந்த வாசலை திறந்தால் எப்படி இருக்கணும் தெரியுமா, கிடைக்கிற பொருளாதாரத்தை அள்ளி கொண்டு பிறரை கவனிக்காமல் அந்த ஒரு விதமான பேராசையோடு நாங்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் வியாபாரம் ஹலாலாக இருந்து பரக்கத்துக்குரிய வழியிலிருந்து பொருளாதாரம் கிடைத்தாலும் கிடைக்கிற பொருளாதாரத்தில் பேராசைப்பட்டா அப்போ அந்த பரக்கத்து இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஹக்கீம் பின் இஸாம் என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே வறுமையில் இருக்கிறோம் என்று சொல்லி பொருளாதாரத்தை கேட்குறாங்க, பைத்துல் மால்லேருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, திரும்ப கேட்குறாரு, திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்குறாங்க, திரும்ப கேட்குறாரு, திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு ஒரு அறிவுரையை சொல்கிறாங்க, யா ஹக்கீம் இன்ன ஹாதல் மால ஹலிரத்துன் ஹுல்வத்துன், இந்த செல்வம் இருக்கிறதே இது பசுமையானது இனிமையானது, ஃபமன் அஹதஹு பி சஹாவத்தி நஃப்ஸின், யார் ஒருவர் போதும் அல்ஹம்துலில்லா இது போதும் கிடைச்ச வரைக்கும் போதும் என்று சொல்லி போதுமென்ற மனதோடு அதை பெற்றுக்கொள்வாரோ பூரிக்க லஹு ஃபீஹி, அந்த பொருளாதாரத்திலே அல்லாஹ் அவருக்கு பரக்கத் செய்கின்றான். வமன் அஹதஹு பி இஸ்ராஃபி நஃப்ஸின், யார் ஒருவர் பேராசை கொண்ட மனதுடன் அந்த பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வாரோ லம் யுபாரிக் லஹு ஃபீஹி, அவருக்கு பரக்கத் செய்யப்படாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் ரசூல் அழகான ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள், கல்லதி யாக்குலு வலா யஸ்பவு,
உண்டும் வயிறு நிரம்பாதவன் இருப்பானே. சிலவங்களுக்கு கண் பசி இருக்கும், நல்லா சாப்பிட்டு வயிறு முட்டை அப்படி இனி வெடிச்சிடும், வண்டி வெடிச்சிடும் என்ற அளவுக்கு இருக்கும். என்றாலும் அது நோம்பு திறக்கிற நேரத்தில் பார்ப்போம், தண்ணியை குடிப்பான், கஞ்சியை குடிப்பான், பெடிசை தின்னுவான், சம்சா தின்னுவான், சர்வத்தை குடிப்பான், திரும்ப பார்ப்பான் கஞ்சிப்பானே. ஏன்னா அந்த கண் பசி, வயிறு வயிற்று பசி போயிடும், தண்ணியை குடித்த உடனே வயிற்று பசி போயிடும். ஆனால் அந்த கண் பசி இருக்குதே, இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, உண்டும் வயிறு நிரம்பாமல் போகும். நீங்கள் சாப்பிடுவீங்க, நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் திரும்ப சாப்பிடணுமே, வயிறு நிரம்பலையேன்னு மனசுக்கு தோணும். இது அல்லாஹ் ஏற்படுத்துறது, எல்லாம் அல்லாஹ்வோட கண்ட்ரோலில் உள்ளது. இந்த மாதிரி ஆகும், பேராசையுடன் பொருளாதாரத்தை அணுகாதீர்கள். நிறைய கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும், நிறைய கிடைக்கணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்று அள்ளி அதை வெச்சு மாடி மாளிகை அமைத்து சொகுசான வாழ்க்கையிலே மூழ்கி அல்லாஹ் தஆலா பொருளாதாரம் இருப்பவர்கள் வசதியாக வாழ்வதை குற்றம் பிடிக்கவில்லை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்காத பொருளாதாரமா உங்களுக்கு கிடைக்க போகிறது? எப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் அவர் வாழ்ந்தார், எப்படிப்பட்ட செல்வம். அல்ஹம்துலில்லா, அவருக்கு கொடுத்த செல்வத்தை பார்த்து ஹாதாமின் ஃபலில் ரபி அவரே ஆச்சரியப்பட்டு, இறைவா என்னை சோதிக்கிறியோ, நான் நன்றி செலுத்துறேனா நன்றி மறுக்கிறேனான் பார்க்கிறியோ, அந்த அளவுக்கு தர்றியே அப்படி என்று சொல்லி அவரே ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அனுபவிங்க, பிரச்சனை கிடையாது. பேராசை என்ற மனம் உங்களிடம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, பேராசையோடு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் பரக்கத் இருக்காது. அப்போ இதை நாங்கள் அடிப்படையாக வைத்து கொள்ள வேண்டும். நெருக்கடியான சூழ்நிலையில் வாழ்கிறோம், அது வேணும் இது வேணும். ஒருத்தர் என்ன பண்ணுறான், கேஸ் எடுக்கிறான், ஒரு சிலிண்டரை கொண்டாந்து கேஸை வச்சாச்சு, இன்னொன்று எடுக்க வழி இருக்குதான்னு தேடுறான், இன்னொன்று எடுத்தாச்சு, இன்னொன்று இன்னொரு சிலிண்டரை வாங்கி இன்னொன்று நிறைக்கலாமா, எதுக்கு? உங்களோட எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மனசை கட்டுப்படுத்தி கொண்டு போனீங்கன்னு உங்களுக்கு நெருக்கடியும் இருக்காதுங்க. அது கேஸ் இருந்தால் தான் அடுப்பு பத்தணுமென்றது இல்லை. அல்லாஹ் நாட்டினா எப்படியும் அல்லாஹ் என்ன செய்வான், பத்த வச்சுருவான். அதுக்காக வந்து கராமத் நடக்க போகுதுன்னு சொல்ல வரலை, அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். இந்த மைண்டோட பாருங்கள், கிடைச்ச மட்டுக்கும் போகுது, அல்ஹம்துலில்லாஹ் சமாளித்து கொள்வோம். இந்த மனசை நாங்கள் வைத்து கொள்வோமே ஆனால் அல்லாஹ் அதுக்கு தரக்கூடிய பலன் என்ன தெரியுமா, நமக்கு தருகின்ற பொருளாதாரத்தில் நம்மை நிறைவாக்குவான், மனசை நிறைவடைய செய்வான். இதுதான் ரிசல்ட்டு. நாங்கள் நினைக்கிறோம் இதோட முடிஞ்சிடுமெண்டு, அல்லாஹ் அப்படி ஆக்காம நிறைய வளத்தை தந்து நிறைய செல்வத்தை தந்து எங்களோட மனசை அப்படியே கிளியர் பண்ணி வைக்கிறான் பாருங்க. டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், அதனால் நோய் நொம்பலம் இல்லாமல், ஒரு நேர்கொண்ட பார்வையில் அனைத்தையும் அணுகக்கூடிய நிலை ஏற்படும். ஒருவர் வருகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யாசகம் கேட்கிறார். பைத்துல் மால்ல கேட்டால் யாசகம் தானே, தாங்க பொருளாதாரம் வேணுமென்னு கேட்குறாங்க, செல்வம் வேணுமென்னு கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க, ஃபாமஸ்ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகர்களை விரட்டாதீர்கள் என்று சொன்ன மார்க்கம், யாசகர்களை விரட்டக்கூடாது. ஆனால் தொல்லை பண்ணுற மாதிரி வருவாங்க பாருங்க, தந்துதான் ஆகணும் என்ற மாதிரி வருவாங்க பாருங்க. சஹர் செஞ்சுட்டு சுபோ தொழுதுட்டு கண் முழிச்சு இருந்துட்டு தூங்குற நையில் 8 மணிக்கு வந்து பெல் அடிப்பான் பாருங்க, தூக்கத்தை கலைக்க. ஆனால் 8 மணிக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு சரி, 7 மணிக்கு 6, 6:30 மணிக்கு அடித்தா எப்படி இருக்கும், சாய் வெறுப்போட எங்களோட மனசுக்கு தோணும், நம்ம தப்பு செய்கிறோமோ, யாசகர்கள் இப்படி வெறுக்கிற மாதிரி பார்க்குறோமே, எங்களோட மனசால் நாங்கள் தப்பு செய்கிறோம் போல என்ன நினைப்போம். அப்படி நினைக்காதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்கிறாங்கன்னா, லா துல் ஹிஃபூ பில் மஸ்அலதி, யாசகம் கேட்டு என்னை தொந்தரவு படுத்தாதீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு டிராஃபிக் லைட்டில் வாகனத்தை நிப்பாட்டேலுமா, ஒரு டிராஃபிக் சிக்னல் லைட்டில் வாகனத்தை நிப்பாட்டேலுமாங்க. இப்போ எந்த சென்டிமெண்ட்டில் கேட்குறாங்க தெரியுமா, யாசகர்கள் கூட அவங்களே அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. அக்கௌண்ட்டில் செக் பண்ணி பார்த்தா கோடிக்கணக்கில் காசு இருக்குது, அது தனி விஷயம். தமிழ் இந்தியாவில் அது வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இலங்கையிலேயும் ஒரு யாசகருடைய அன்றாட வருமானம் 5000 ரூபாவை தாண்டுறன்ற அளவுக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல இருந்து எப்படி கேட்பாங்க தெரியுமா, வயிற்று பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒருத்தரை நான் பார்ப்பேன், எப்போ கண்டாலும் வாழைப்பழத்தோடு இருப்பார், வாழைப்பழம் இருக்குது, அது சாப்பிட்றதுக்கு ஏதாவது பன் வாங்கணும்னு காசு கேட்பார். எப்போ பார்த்தாலும் அந்த நாராத வாழைப்பழத்தோடு எப்படியா இருக்கிறேன்னு பார்த்தா டெய்லி வாங்கி வாங்கி வந்து நிற்கிறான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யாசகத்தின் மூலம் நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள். உங்களில் யாராவது ஒருவர் ஒரு பொருளாதாரத்தை என்னிடம் கேட்டு மின்னி செய்யன், என்கிட்ட இருந்து அந்த பொருளையும் நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்கிறீர்கள், ஆனால் வானலஹு காரிஹுன், நான் மனம் வெறுத்து தருகிறேன். சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் யாரை வெறுப்பார்கள்? அல்லாஹுவின் தூதர் ஏதாவது ஒரு நபரை பார்த்து தேவையுள்ளவரை பார்த்து வெறுப்பார்களா? வெறுக்க மாட்டார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த அளவுக்கு கேட்டு தொல்லைப்படுத்தி
என்னை வெறுப்புக்குள்ளாக்கி எடுத்துட்டு போறீங்களே. அப்படிப்பட்டவர்களுடைய பொருளாதாரத்தில் ரசூலா சொல்றாங்க, ஃபயுபாரகலஹு ஃபீமா அதைதுஹு, அல்லாஹ் வந்து அந்த பொருளாதாரத்தில் ஒரு நாளும் பரக்கத் செய்ய மாட்டான். அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி, அடுத்தவங்களை தொந்தரவுபடுத்தி பொருளாதாரத்தை நீங்கள் யாசகம் கேட்காதீர்கள். இந்த யாசகம் என்பது வீதியில் இருக்கக்கூடிய பிச்சைக்காரர்களுக்கு மாத்திரம் பொருந்தக்கூடியது அல்ல. நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள், இன்னொருவரை உங்களுடைய தேவைக்கு மேலே செல்வம் இருந்தாலும் உங்களை விட மேல்நிலையில் உள்ளவரிடம் நீங்கள் தொந்தரவு பண்ணி பொருளாதாரத்தை எதிர்பார்த்து அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்றால், அவர் வெறுத்த நிலையில் உங்களுக்கு கிடைத்த அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். கவனமா இருக்கணுமா இல்லையா? காசு வர்ற வழியில வந்துட்டு போகுதுன்னு நிற்க கூடாது. கேட்டா தந்தாரு, நான் வட்டிக்கா கேட்டேன், நான் என்ன ஹராமாவா கேட்டேன், ஏமாத்தவா செஞ்சேன், இருக்குது தானே, தரதானே வேணும், என் உறவுக்காரர் தானே, அவருக்கு தந்தா குறையவா போகுது. நம்ம ஆக்கள் அப்படிதான் கணக்கு போடுவாங்க. குடும்பத்தில் ஒருத்தன் நல்லா இருக்கிறேன்னு வைங்களேன், அவன் எல்லாருக்கும் கொடுத்து எல்லாத்தையும் அவன்ட தரத்துக்கு உயர்த்தணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது சரியா? மார்க் அடிப்படையில் சரியாது. கொடுக்கலன்னு வைங்களேன், எல்லாம் கொடுத்தும் கொடுக்கல பாருங்கன்னுவான். அவனால் முடிஞ்சதை செஞ்சு கொண்டு இருக்கிறானா இருக்கும். நீ தொந்தரவு பண்ணி அவனுடைய மனம் வெறுப்புக்குள்ளாக்கி பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டால், செல்வத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டானே. இதே சிந்திக்க மாட்டேன்றாங்க, சிந்திக்கணும். அடுத்தது பாருங்க அன்பிற்குரியவர்களே, காசு எடுக்கிறோம், இந்த காசு எவ்வளவு நிறைஞ்சாலும் அல்லாஹ் சொன்ன தர்க்க ரீதியாக நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, ஆனாலும் அல்லாஹ்வுடைய ஆற்றல் நடைபெறுகின்ற தர்க்க ரீதியாக பார்த்தா சரி வராது, கணக்கு தப்பாகுது, ஆனால் அல்லாஹ்வுடைய தனி வல்லமையால் நடைபெறுகின்ற ஒரு பரக்கத்தை என்ன தெரியுமா? தர்மம். தர்மத்தை பொறுத்தளவில் நாங்கள் கொடுத்தா குறையும் என்பது நம்முடைய கணக்கு, கொடுத்தா குறைஞ்சிரும், கொடுக்க கொடுக்க குறையும், அதுதானே சரியானது லாஜிக்கு? அதுதானே, 100 ரூபா இருக்குது, 10 ரூபா கொடுத்தா 90 ரூபா ஆகணும், இதானே லாஜிக், இதானே அறிவுபூர்வமாக பார்க்கிற பார்வை. ஆனால் அல்லாஹ்வோட பார்வை என்ன தெரியுமா? 100 ரூபா இருக்குது, 10 ரூபா கொடுக்குறீங்க, உங்களுக்கு 1000 ரூபா கிடைக்கும். அல்லாஹ்வோட பார்வை உங்களுக்கு 10000 ரூபா கிடைக்கும். அந்த 100 ரூபா 90 ரூபா ஆகிற 100 ரூபா எந்த அளவுக்கு மாறும் தெரியுமா? 10000 பெருமதியான நிலைக்கு மாறும். அல்லது உங்களுக்கு 10000 ரூபா கிடைக்கக்கூடிய வழி அல்லாஹ் அமைச்சு தருவான். கொடுத்தால் கிடைக்கும் என்ற ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்திதானே. அல்லாஹ் சொல்றான், தர்மம் செய்பவர்களுக்கு அல்லாஹ்வோட பாதையில், அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு விதை. அந்த விதையை வந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், 7 கதிர்களாக மாற்றி ஒவ்வொரு கதிரிலையும் 100 தானியங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு இன்னும் பன்மடங்க. பொதுவாகவே தர்மம் செஞ்சால் கணக்கு என்ன தெரியுமா? 1:7, 7:100 அல்லாஹ்வோட கணக்கு. பொதுவாக அல்லாஹ் அமல்களுக்கு கணக்கு வச்சிருப்பான், நீங்கள் இந்த அமலை செய்தால், இந்த காரியத்தை செய்தால் 1,28,300 இப்படியெல்லாம் கணக்கு போட்டு நன்மை கிடைக்கும் என்றுவான். அதெல்லாம் போய் அல்லாஹ் கணக்கு போட்ட சில விஷயங்கள் இருக்குது, மடங்கு தான் சொல்லுவானே தவிர இதுதான் அளவுன்னு சொல்லிட மாட்டான், இதுதான் இறுதியான முடிவென்று சொல்ல மாட்டான், மடங்க சொல்லுவான். தனியாக தொழுவதை விட 27 மடங்கு ஜமாத் தொழுகைக்கு நன்மை, 27 மடங்கு தான். அங்கே தனியாக தொழுவதற்கு 1000 நன்மையை தர்றானா, 10000 நன்மையை தர்றானா, 100,000 நன்மையை தர்றானான்றது அல்லாஹ்க்கு தான் தெரியும். 1,00,000 என்று வைத்துக் கொண்டால் ஜமாத்துடன் தொழுவதற்கு 27,00,000 ஆகும், 1,000 என்று வச்சா 27,000 ஆகும். மடங்கு சொல்றான் அல்லாஹ், 27 மடங்கு. இத மாதிரி அல்லாஹ் தர்மத்துக்கு சொல்றான், நீங்க ஒரு தர்மம் 1 ரூபா தர்மம் பண்ணினா அது 7 மடங்கு ஆகும். ஆரம்ப கட்ட இன்க்ரீஸ்மெண்ட் எப்படி வரும்? இன்க்ரிமெண்ட் 7 மடங்கு, பிறகு அது 100 மடங்கு ஆகும், பிறகு நாடியவர்களுக்கு இன்னும் பல மடங்குன்றான். சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் தர நினைச்சா தின தெய்யம் வாழா கட்டாக தின வேண்டுவாங்க சிங்கள மக்கள். குட்டுக்க நினைச்சா கூரே ஒட்டச்சி பிச்சு கொண்டு வரும். நான் சொல்றான் அல்லாஹ் தருவேன்டா உனக்கு. யாரு சொல்வது? ஒருத்தர் கிட்ட போயிட்டு கேட்கிறோம், அவர் ஒரு பணக்காரர், நிறைய கார் வச்சிருக்கிறாரு, நிறைய பங்களா வச்சிருக்கிறாரு, கேட்டா கிடைக்கும் என்று நினைச்சு கேட்போம். அந்த கொடுக்குறவரு, கார் வச்சிருக்கிறவரு எந்த மைண்ட்ல இருப்பாரு, என்ன நிலையில இருப்பாரு, கொடுக்குற மனசு இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அவர் கொடுக்கறதுக்கு பல விஷயங்களை சொல்லுவார், எனக்கு பல வேலைகள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்றுவார், பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு மாதத்துக்கு நான் செய்கிற நிறைய வேலைகள் இருக்குதுன்னு பல பேச்சுக்களை பேசுவார். ஆனால் நாங்கள் இது எதிர்பார்க்குற யாருக்கிட்ட? ஒரு சாதாரண மனிதர்கிட்ட அல்ல, அந்த மனிதரை, அந்த செல்வந்தனை, அந்த மிகப்பெரிய கோடீஸ்வரனை படைத்த இறைவனிடம். அப்போ அல்லாஹ் நினைச்சா சுபஹானல்லாஹ்,
அல்லாஹ் இதெல்லாம் ஒரு விஷயமா? நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் அனைத்து ஜின்களும் அல்லாஹ்விடம் கையேந்தி இறைவா எனக்கு இன்னென்ன பொருளை தந்துவிடு என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து அல்லாஹ் அந்த ஒவ்வொருவருக்கும் கொடுத்து முடித்து விட்டால் எல்லாத்திலையும் கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்கொள்றான். இந்த சிறுவன் கிட்ட கேட்டால் என்ன உங்களோட தேவைன்னு கேட்டால் ஒரு ஒரு பைக் இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு பைசிக்கல் இருந்தால் நல்லா இருக்கும் என்றுவார். இன்னொருத்தர்கிட்ட காரை சொல்லுவார், வாகனத்தை எடுத்துக்கொண்டா. இன்னொருத்தர் காரில் பலவிதமான வெரைட்டி சொல்லுவார். இப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். சிலவங்க மருந்து கேட்பாங்க, சிலவங்க வேறு வேறு ஆசைகள் இருக்கும், சிலவங்க கல்யாணத்துக்கு சரியான துணை வேணும் என்று கேட்பாங்க. எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுக்குறான். எல்லாம் எந்த வகையில் உனக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு செல்வம் வேணுமா, உன்னை தேவையை நிறைவேற்ற வேணுமா, உன்னை வியாபாரத்துக்கு சரக்கு வேணுமா, எல்லாத்தையும் தந்து முடிக்கிறேன் என்று எல்லாத்துக்கும் அல்லாஹ் கொடுத்தா இந்த காலத்தில் 700 கோடி மக்கள் ஜின்களோட எண்ணிக்கை தெரியாது. எல்லாமே கேட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாலும் அல்லாட ஹசானால குறையுமாம். குறையிறது சரிதானே, குறையத்தானே வேணும். அல்லாஹ் எனக்கு லாஜிக்கு படாத சில விஷயங்களை வச்சாலும் இதில் லாஜிக்காகவே சொல்கிறான் குறையும். ஆனால் எவ்வளோ குறையும் தெரியுமா? கடலில் நீ கட்டை விரலை போட்டு அல்லது சிறுவிரலை போட்டு நீ உன்னுடைய சிறுவிரலை உயர்த்தும் பொழுது அதிலிருந்து ஒரு துளி தண்ணீர் விழுமே, அந்த அளவு தான் குறையும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நாங்கள் யாருக்கிட்ட கேட்குறோம், எப்படிப்பட்ட இறைவங்கிட்ட கேட்குறோம்? அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹுல் கனி வஅந்தும்ல் ஃபுகராஹு இலல்லாஹ். அல்லாஹ் தான் பணக்காரன், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிச்சைக்காரர்கள். அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் டீசெண்டாக தேவையுள்ளவர்கள் தேவையற்றவர் என்று சொல்லிக் கொள்வோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வஅனல் கனி, நான் தான் பணக்காரன், வஅந்தும்ல் ஃபுகராஹு இலல்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் தேவையுள்ளவர்கள் பிச்சைக்காரர்கள். பிச்சைக்காரன் தானே, எல்லா பணக்காரனும் பிச்சைக்காரன் தானே. கேட்டால் அல்லாஹ் கொடுப்பான் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லிட்டான் குடு தருவேன் என்றான். கொடுத்து போக வேண்டியதானே, தர்மம் செய்ய சொன்னால் கணக்கு காட்டுவான். மாதம் இந்த செலவு இருக்குது, அந்த செலவு இருக்குது, இந்த செலவு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்தால் புயல் காற்றின் வேகத்தை விட வேகமாக தர்மம் செய்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார்கள். நாங்கள் உங்களை தேவையுள்ளவராக கண்டோம், வசதி அற்றவராக கண்டோம், உங்களை வசதி உள்ளவராக மாற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் மாதத்தில் புயல் காற்றை விட வேகமாக தர்மம் செய்தது வசதியுள்ள நிலையில் அல்ல, வசதி அற்ற நிலையில். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள், இருக்கிறத கொடுத்துட்டு போயிட்டு கொண்டே இருக்கணும், இன்னொரு வழியில் கிடைச்சு கொண்டே இருக்கும். நாங்கள் அக்ரிமெண்ட் போட்டு பட்ஜெட் போட்டு கணக்கு போட்டு செலவழிச்ச வேண்டு வைங்க, காலம் முழுக்க அல்ல அப்படியே பிச்சைக்காரனா வச்சுருவான். அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டே இரு, பட்ஜெட் போட்டுக்கொண்டே இரு, அனலைஸ் பண்ணி கொண்டே இரு. ஆனால் அல்லாஹ் வாரி வழங்கக்கூடிய ஒரு நிலையை தர்மத்தில் சொல்கிறான். அடுத்தது என்ன தெரியுமா? சரி, கொடுக்குறோம், கொடுக்கறது மட்டும் பத்தாது, பெருமை பேசாமல் அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணும். ரப்புல் ஆலமீனுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்துக்கு நன்றி செலுத்தணும். ஏதாவது ஒரு பொருளில் ஒரு வியாபாரம், நல்ல ஒரு பிஸ்னஸ் ஒன்று, இந்த காலத்தில் டாலரை நிறைய பேர் அண்ட மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணுறான், டாலர் பிஸ்னஸ். சட்டிப்பானை விற்றவனும் டாலர் விற்கிறான், ஆ எல்லாமே தங்க விற்றவனும் டாலர், தங்க விற்கிறவங்க சரி எக்ஸ்சேஞ்ச் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கொள்வாங்க அங்கெங்கால, எல்லாமே டாலர் விற்கிறான். சரி, ஒரு நல்ல பல்காக ஒரு அமௌண்ட் கிடைச்சிட்டு வைங்களே, நீ ஏதோ ஒரு பிஸ்னஸை பண்ணுறாய், கிடைச்சோடனே அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் நன்றி செலுத்துறதுக்கு எதிர்பார்க்குற வார்த்தை எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லா. இந்த வார்த்தை தான், இந்த வார்த்தையை சொல்கிறோமா? ஏதாவது வியாபாரத்தில் ஒரு பெரிய ஒரு பல்க் அமௌண்ட் படுது, சின்னதாக படுது, பரவாயில்லை அல்ஹம்துலில்லா சொல்லி அந்த காசை எடுக்கிறோமா? அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்றாங்க. அல்லாமே சொல்கிறான் குர்ஆனில், எப்படி சொல்கிறான், வார்த்தையை கவனிங்கள். அல்லாஹ் பனு இஸ்ரவேலர்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறான். யாரு? இஸ்ரவேலர் சமுதாயத்திற்கு. உங்கள் இறைவன் அவர்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்தார், உங்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்தான். பனு இஸ்ரவேலர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான் என்னது, லஇன், நீங்கள் நன்றி செலுத்தினால் அதிகமாக தருவேன். பொருளாதாரத்தை அதிகப்படுத்துறதுக்கு முட்டையை விற்கிறான், வியாபாரம் போகுது, சிலவங்க லாம்பனை எடுத்து விற்கிறான். இந்த கொண்டாலா லாம்பனை தட்டுப்பாடுன்னு சொல்லி மண் என்ன அதை பிஸ்னஸ் பண்ணுறான். 80 ரூபாய்க்கு இங்கால கியூல நின்று எடுத்து அங்கால 250 ரூபான்றான். எப்படி போகுது கணக்கு? சரி, அவன் கஷ்டப்படுறான், நிற்கிறான், ஏதோ பண்ணிட்டு போகிறான்னு வைங்க, கிடைக்கிற ஒரு சிறிய பொருளாதாரமாக இருந்தாலும் சுக்குர் பண்ணுங்க அல்லாக்கு, அல்லாக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துவதற்காக அல்லாஹ்வுத்தாலா மஸ்ஜித் கட்ட சொல்லலை, நன்றி செலுத்துறதுக்கு கிணறு கட்ட சொல்லலை, நன்றி செலுத்துறதுக்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அல்லாஹ்வின் பாதையில் போர் செய்ய சொல்லலை. ஒரு சாதாரண வார்த்தை, ஆனால் பலமான வார்த்தை, பலம் நிறைந்த வார்த்தை,
பரக்கத் நிறைந்த வார்த்தை அல்ஹம்துலில்லா. அதை சொல்லணும், அந்த வார்த்தையை பயன்படுத்துற பழக்கம் இருக்குதா? வாஹிரி தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சொர்க்கவாசிகளுடைய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சொல்ற சொல்லும் அதுதான், இறுதி சொல்லும் அதுதான். வாஹிரி தாவானா, அவர்களுடைய இறுதி பிரார்த்தனை, இறுதி சொல், இறுதி அழைப்பு எப்படி இருக்கும் சொர்க்கத்தில்? அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அகிலத்தாரின் இறைவனுக்கே என்பது சொர்க்கவாசிகளின் இறுதி சொல். திருக்குர்ஆனின் ஆரம்ப சொல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இறைவனுக்கே எல்லா புகழும். சுபஹானல்லாஹ், இதைத்தானங்க அல்லாஹ் கேட்குறான். அல்லாட பவரை நாங்கள் விளங்கி சரண்டர் ஆகணும், அவ்வளோதான். இவ்வளோ சக்தி, எவ்வளோ பலம், எவ்வளோ திறமை, எவ்வளோ அறிவு, எவ்வளோ ஆற்றல், யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இது சொல்லிக்கொள்வோமே, இதை சொன்னால் அதிகமாக தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே நேரத்தில் யாராவது தரலைன்னு சொன்னால் உங்களுக்கு பொருளாதாரத்தை நிறைய கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான் தெரியுமா? தர மட்டமாகி போட்டுருவான், நடு தெருக்கு அல்லாஹ் கொண்டு வந்துடுவான். அல்லாஹ் சொல்கிறான், வலரபல்லாஹு மசலன் கரியத்தன் கானத் ஆமினத்தின் முத்துமா இன்னா. ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். இலங்கையை பற்றியோ தெரியலை, இப்போ பார்த்தா இலங்கையை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த வசனத்தை பார்க்கும்போது. பாருங்க, வலரபல்லாஹு மசலன் கரியத்தன், ஒரு ஊரை அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். கானத் ஆமினத்தன், பாதுகாப்பான நிலையில் அமைதியாக இருந்தது. முத்துமைன்னா, நிம்மதியடைந்த நிலையில் இருந்தது. யஅதீஹா ரிஸ்குஹா ரகதன் மின் குல்லி மகான், எல்லா இடங்களிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய அளவு உணவுப் பொருட்கள் அந்த ஊரை நோக்கி வந்து கொண்டே இருந்தது. ஆனால் ஃபக்கஃபரத் பி அன்உமில்லா, அல்லாஹ்வுடைய அருட்குடைகளுக்கு அவர்கள் நன்றி மறந்தார்கள், நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தாத ஒரு சமூகமாக இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு செய்த வேலை என்ன தெரியுமா? ஃபாதா கஹுல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் ஹௌஃப். சுபஹானல்லாஹ், அப்படியே பொருந்தது என்று சொன்ன பாருங்க. அல்லாஹ் அந்த ஊருக்கு பயத்தின் ஆடை, பசியின் ஆடையை அணிவித்தான். பயம் மற்றும் பசியின் ஆடை, ஆடை என்றே சொன்னா டிரஸ் கலட்டி கொலையில, இப்ப கலட்டின அம்மனம் ஆயிரும். அந்த ஊருக்கு என்ன தள்ளா போட்டா? பயத்தின் ஆடை, பசியின் ஆடை. பசி பயம், என்ன பயம்? நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியா பயம், இன்றைக்கு பசி, இப்ப இருக்குதா இல்லையா? காரணம், அல்லாஹ்வுடைய அருட்குடைகளுக்கு நன்றி மறந்த ஒரு சமூகமாக இருந்தால், அல்லாஹ் என்ன செல்வம் இருந்தாலும் அனைத்தையும் அப்புறப்படுத்தி அல்லாஹ்விடத்தில் மண்டியிட்டு பயந்து நடுங்கி தலை குனிந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைக்கு அல்லாஹ் கண்டிப்பாக ஆக்குவான். இது ஒரு ஊருக்கு மட்டுமல்ல, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தான். இப்பே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நம்ம ஒவ்வொருவருக்கும் தான். எங்க வீட்டை எடுத்துக்கொண்டா பொருளாதாரத்தில் செழிப்பா இருப்போம். அல்லாஹ்க்கு நன்றி மறந்தோம் என்று வைங்க, அல்லாஹ் சொன்னபடி வாழலன்னு வைங்க, அல்லாஹ்க்கு சுக்குர் பண்ணலன்னு சொல்லுங்க, இந்த நேரத்தில் அல்லாஹ் தாலா பசியின் ஆடையை அணிவிப்பான், பயத்தின் ஆடையை அணிவிப்பான். பயங்கரமானது, இது பயங்கரமானது. நிதானமாக சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுகிறோம். உங்களாளுக்கும் தெரிஞ்ச செய்தி தான், பனு இஸ்ரவேலர்களில் ஒரு மூணு பேர் அல்லாஹ் சோதிச்சான். ஒருத்தர் வந்து தொழுநோய், இன்னொருத்தர் வந்து வழுக்கு மண்டை, இன்னொருத்தர் வந்து குருடர். இந்த மூணு பேரை அல்லாஹ் சோதிக்க நினைக்கிறான். ஒரு வானவரை மனிதருடைய உருவத்துக்கு உருமாற்றி அல்லாஹ் தஆலா அந்த நபரோட பேச அனுப்புகிறான். தொழுநோயாளியிடம் போய், என்ன உனக்கு இப்படி இருக்குது, என்ன தேவை உனக்கு அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறார் வந்து, லவுனுன் ஹசனுன் வஜில்துன் ஹசனுன், எனக்கு நல்ல அழகான நிறம் வேணும், அழகான தோல் வேணும் அப்படி என்றாரு. ஏண்டா, மக்கள் யார் பார்த்தாலும் என்னை விட்டு வெறுண்டோடுறாங்க, கிட்ட வரமாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லும். அந்த வானவர் மனிதராக தான் இருக்கிறாரு, ஒரு ஆற்றல் எல்லாம் வைக்கிறான். என்னது, அவர் வந்து தடவுறாரு அந்த மனிதனை. தடவின உடனே அவருக்கு அழகான தோல், அழகான நிறம் வருது. திரும்ப கேட்குறாரு வானவர், திரும்ப என்ன வேணும் அப்படி கேட்டோடனே, ஐயுள் மாலி அஹப்பு இலைக்க, உனக்கு விருப்பமான செல்வம் எது சொல்லுன்னு கேட்டோடனே அவர் சொல்ல, எனக்கு ஒட்டகம் தான் விருப்பம். அப்படியா, அப்போ கருத்தரித்த ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் அந்த வானவர் கொடுத்து, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான் இது, கொடுத்துட்டு இதிலே உனக்கு பரக்கத் செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு வார்த்தை அறிவிக்கிறார். அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த ஒரு ஒட்டகம் அப்படியே பல்கி பெருகுது, ஒரு கணவாய் அளவிற்கு ஒட்டகமாக பல்கி பெருகுது. கணவாயானது இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம், அது அளவுக்கு ஒட்டகங்கள் வந்து பல்கி பெருகுது. ஒரு ஒட்டகம் இருந்தாலே அன்றைக்கு செல்வந்தனாக கருதப்பட்டான், ஒட்டகங்கள் கணவாய் அளவு இருந்தால் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். இப்போ பல்கு மண்டை அவர்கிட்ட போனால்,
என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை? வழுக்கு மண்டலாம் மேட்டர் இல்லை, நல்லா யாராவது வழுக்கு மண்டக்காரனை பார்த்து யாராவது என்ன சரி சொன்னால் என்ன சொல்லணும் தெரியுமா? நிறைய படித்தவங்களுக்கெல்லாம் மண்டல முடியல அப்படின்னு சொல்லி சமாளித்து கொண்டு இருப்போம். ஆனால் உள்ளத்துக்குள்ள கொஞ்சம் முடியிருந்தா நல்லா இருக்குமே, சீப்பை பார்த்து பார்த்து அடிக்கடி ஏங்குவார், இப்படியெல்லாம் இருக்க தானே செய்யும். அப்போ அது மெட்டர் இல்லை, எல்லாம் நாட்டத்துக்கு நடந்துட்டு போகும். ஆனால் மெட்டர் என்ன தெரியுமா? எப்படி ரியாக்ட் பண்ணணும், எப்படி அதை நாங்கள் அணுகணும்ன்றது தான். அவர்கிட்ட கேட்டோடனே வழுக்கு மண்டை கொஞ்சம் தலைமுடி இருந்தால் நல்லா அப்படி செழிப்பாக இருப்பேன், பார்க்கறதுக்கு அழகாக இருப்பேன், மக்கள் என்ன விட்டு விரண்டோட மாட்டாங்கன்னு சொன்ன உடனே தலை மண்டை வழுக்கு மண்டையை தடவை அவருக்கு அப்படியே ஜகஜோதியாக முடி வருது, தலைமுடி அழகாகிட்டார். இப்போ கேட்குறேன், உனக்கு என்ன செல்வம் வேணும்? எனக்கு வந்து ஒரு மாடி இருந்தால் போதும். அப்படியா? ஒரு கருத்தரித்த பசுவை அவருக்கு வந்து அந்த வானவர் கொடுக்க அல்லாட ஏற்பாட்டால் அது ஒரு கனவாய் நிறைகிற அளவுக்கு நிரம்புது, அவரும் கோடீஸ்வரன் ஆயிட்டார். இப்போ குருடனுக்கிட்ட போவ, உண்ட பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டேன், எனக்கு பண் பார்வை எல்லாம் எடுத்துட்டான், எல்லாம் திரும்பி தந்தா ஏற்கனவே நான் பார்த்து வந்த அந்த மக்கள் எல்லாத்தையும் பார்ப்பேன், ஒரு இருட்டான உலகத்தில் இருக்கிறேன் என்று அவர் கவலைப்படுறாரு. சரி என்று கண்ணை தடவை கண் பார்வை வருது. உனக்கு என்ன செல்வம் வேணும் என்று கேட்க, ஒரு ஆடு வேணும் என்று கேட்க, ஆடும் வந்து ஒரு கருத்தரித்த ஆடு, அதுவும் பறக்கச் செய்யப்படுது கனவாய் அளவுக்கு. திரும்ப அந்த வானவர் உருவத்தை மாற்றிக்கொண்டு வேறொரு வடிவத்தில் திரும்ப தொழுநோயாளியிடம் போகிறார். போயிட்டு, நான் ஒரு வழிபோக்கன், பயணத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன், அல்லாவும் அதற்கு பிறகு உன்னையும் தவிர எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, அல்லா உனக்கு தந்திருக்கக்கூடிய செல்வத்திலிருந்து ஏதாவது தந்து உதவ மாட்டியா அப்படின்ட்டு கேட்க அவன் சொல்கிறான், பாருங்க யாரு அந்த தொழுநோயாளி சொல்கிறான், ஃபக்காலலஹு இன்னல் ஹுகூக கசீரா, எனக்கு நிறைய கடமை இருக்குது, கமிட்மெண்ட் இருக்குதா, ஹுக்கூக கசீராண்டா சொல்லுவாங்களே யாராவது கேட்டால், எனக்கு நிறைய கமிட்மெண்ட் சிக்குது, ஒதுக்க முடியாமல் இருக்குது சொல்லுவாங்களே, அதே அவர் சொல்கிறார் அரபுல, அந்த அவர் பேசின மொழியில் அரபுல ஹதீஸில் வருது, இன்னல் ஹுக்கூக கசீரா, எனக்கு அதிகமான கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கடமைகள் இருக்குது, இப்போ தர முடியாது அப்படின்ட்டு அந்த வானவர் கேட்குறாரு. உருமாறிய வானவர் கேட்குறாரு, அல்லாஹ் வந்து இன்னொரு தொழுநோயாளியாக வைக்கி அந்த நிலையிலிருந்து எல்லாம் மாற்றி அல்லாஹ் உனக்கு நிவாரணத்தை தந்து செழிப்பாக ஆக்கலையா, ஏன் நீ தர முடியாதென்றாய் என்று கேட்ட உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், பாருங்க, லக்கது வரிஸ்துலி காபிரி அன் காபிரின், இது எனக்கு என்ன பரம்பரை பரம்பரையாக கிடைச்ச சொத்தப்பா, தொழுநோயாளியுமே மெட்டர் கிடையாது, நான் அப்படி பரம்பரையாக அப்படி அவர் அது நடிகர் மகளோட பேர் சொல்ல அது மிம்பரில் பரம்பரை பரம்பரையாக நார்த் இந்தியன்ஸ் போல நான் வந்திருக்கிறேன், அப்படி செழிப்பு அப்படி பழக்கம், இந்த இலங்கை நாட்டை பாயாக்கள்கிறாங்க, மேமன் பாயாக்கள், அப்படி தோலை பார்த்தா பளிச்சென்று இருக்கும், ஒரு விதமான ஒரு மனிதர்கள் ஒரு இனம் தானே அவங்களும், அந்த மாதிரி அவங்க நினைக்கிறாங்க, இதில் பரம்பரை பரம்பரையாக கிடைச்சது, நாங்கள் பாய் பரம்பரை அப்படின்னு சொன்னார தெரியல. சொல்ல அல்லாஹ் தஆலா அவரை சோதிக்கிறான், என்ன தெரியுமா வானவர் சொல்கிறார், இன் குன்த காதிபன் ஃபஸையரக்கல்லாஹு இலா மா குன்த, நீ பொய் சொல்பவராக இருந்தால் நீ எந்த நிலையில் இருந்தாயோ அந்த பழைய நிலைக்கு அல்லாஹ் உன்னை மாற்றி விடட்டும் என்று துவா கேட்க அம்புட்டும் பறிப்போகுது, மீண்டும் பிச்சைக்காரனாக மாறுறார். இதே பதில தான் அந்த கமிட்மெண்ட் கதை, இதே பதில யார் சொல்றான், வழுக்கு மண்டையும் சொல்லுது, எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் எப்படி கொடுக்கறது, எங்கால கிடைச்சிச்சு, பரம்பரை நாங்கள் பரம்பரையிலே பணக்காரன், ஹத்முத்து பரம்பராவை சிங்களத்தில் சொல்லுவாங்க, ஆத்த முத்த கித்த கிரிக்கித்தா நத்த பணத்தா கெரப்பொத்தா தனக்குள்ள பெத்தாண்டி, அவங்களோட ஹத்முத்து பரம்பரை பணக்காரங்க நாங்கள், எங்ககிட்ட இந்த செல்வம் பரம்பரையில் வந்தது அப்படி என்றான். இவரும் போய் சொல்கிறாரா, அப்படியே அழிஞ்சு போகுது. அந்த குருடர்கிட்ட வந்து கேட்ட உடனே அவர் சொல்கிறாரு, அல்லாஹ் தந்த செல்வம் இது, நான் பிச்சைக்காரனாக தான் இருந்தேன், அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு அதிசயம் மூலமாக எனக்கு செல்வத்தை தந்தான், உங்களுக்கு இந்த ஆட்டு பண்ணே இருக்குது, எது தேவையோ அம்புட்டே எடுத்துகிட்டு போங்க அப்படின்ற இந்த மனசு இருக்கணுங்க. கூடையா கிடைச்சா கர்வம், பெருமை, ஆணவம், அகங்காரம், அகம்பாவம், ஒரு சொட்டு இருக்கக்கூடாது. படித்தாலும் சரி, நீங்கள் படிக்காத பட்டிக்காடாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, பரம ஏழையாக இருந்தாலும் சரி, பெருமை, ஆணவம், அகங்காரம், அகம்பாவம் ஒரு துளியும் வச்சுக்கொள்ளாதீங்க, அதான் சொர்க்கம் வராமண்டாங்கிற சொல்லலாம். பணிவு வேணும், அல்லாஹ் தந்ததுங்க, நீங்கள் சம்பாதிச்சது இல்லை, அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிற வார்த்தை என்ன குர்ஆன்ல, வஅன்ஃபிகூ மிம்மா ரஸக்னாக்கும், நாங்கள் உங்களுக்கு வழங்கிய செல்வத்தில் இருந்து அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவிடுங்கள், நான் தந்திருக்கிறேன், நான் தான் தந்தது, உன்ன செல்வமா கேட்டா இவன் என்ன தெரியுமா சொல்லுவான், அந்த ஃபிரௌனுடைய சமூகத்தில் இருந்த காரூனை போல சொல்லுவாங்க,
இன்னமா ஊதி துகு அலா இல்மின், என்னுடைய அறிவு என்னுடைய ஆற்றலால் இது கிடைத்தது என்று சொல்வான். அவன் பூமிக்குள்ளே அல்லாஹ் புதைய செய்தான். இந்த மாதிரி அல்லாஹ் புதைய செஞ்சிருவான். இதை பார்க்குறோம். அப்போ பொய் சொல்லாம நன்றி மறந்தவர்களாக இல்லாமல் அல்லாஹ்க்கு சுக்கூர் செய்து ஏழைகளை கவனித்து இருந்தால் அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுக்கு பரக்கத் செய்வான். அடுத்தது எல்லாத்தையும் விட அடிப்படையானது என்ன தெரியுமா? திருமண வாழ்க்கைக்கே நுழையிறீங்க, நுழையும் போதே பரக்கத்தை திறந்து கொண்டு தான் போகணும். பரக்கத்துன்ற ஒரு கேட் இருக்குது, அதை திறந்து கொண்டு தான் போகணும். அதுல சாவி என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமணங்கள்ல பரக்கத் நிறைந்த திருமணம் எது தெரியுமா? குறைந்த செலவில் நடத்தப்படுகின்ற திருமணம். குறைஞ்சி உங்களோட செல்வத்தில் எந்த அளவுக்கு குறைச்சி செய்யலுமோ அந்த அளவுக்கு மனசாட்சி படி குறைச்சி நீங்க செலவழிங்க, திருமணத்துக்குள்ள நுழைங்க, பரக்கத்துடைய வாசல் திறந்து வைக்கப்படும். அதான் வலிமலைக்குள்ள பாரக்கல்லாஹு லக்க துஆ என்னது? வலிமலை மணமகனுக்கும் மணமகளுக்கும் பாரக்கல்லாஹு லக்க வபாரக அலைக்க, உங்களுடைய கடமைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும், வஜமா பைனகுமா ஃபீ ஹைர், உங்கள் இருவரையும் நல்லதில் அல்லாஹ் ஒன்று சேர்க்கட்டும், நல்லதில் ஒன்று சேர்க்கட்டும். அந்த நல்லதில் ஒன்று சேர்க்கறது எப்போ நடக்கும்? இதெல்லாம் சிக்கனமாக நடந்து பரக்கத் நிறைஞ்ச இந்த நிலையில் நடந்தா. இது ஒரு தம்பதியுடைய வாழ்க்கை தான், உலகத்தின் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. சிறு வயதில் பெற்றோர்களுக்கு கீழே இருப்பாங்க பிள்ளைகளாக. அவன் எப்போ வாழ ஆரம்பிக்கிறான் என்றா ஒரு மனுஷனா? திருமண வாழ்க்கையில் தானே, பொறுப்போட உரிமைகளோட அந்த கடமைகளோட வாழ ஆரம்பிக்கிறான். அந்த வாழ்க்கைக்குள்ள நுழையும் போதே கண்ட நின்றதுகளை பண்ணாம, செலவுகளை வீண்விரையும் பண்ணாம நீங்க வாழ்க்கைக்குள்ள நுழைச்சு கொள்ளணும் என்றதையும் இஸ்லாம் வழிகாட்டுது. அடுத்ததா சொல்லுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இக்ரவுல் குர்ஆன், நீங்க குர்ஆன் அதிகமா ஓதுங்க. ஃபைனவு யல்தி யௌமல் கியாமத்தி ஸஃபியன் லி அஸ்ஹாபிஹி, அந்த குர்ஆன் மறுமையிலே தனது தோழர்களுக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். குர்ஆன் அதிகமாக ஓதணும். இந்த குர்ஆனில் பயன் என்ன தெரியுமா? குர்ஆன் ஓதினா அதுக்கெல்லாம் ஒரு உருவத்தை கொடுப்பான், மறுமையில் உருவத்தை கொடுத்து அல்லாஹ் பேச வைப்பான். எங்களையே அல்லாஹ் பேச வைச்சான், அல்லாஹ் குர்ஆனை பேச வைக்க மாட்டானா? பேச வைப்பான். பேசும். அது எப்படி பேசும்? இறைவா, இந்த எங்களோட தொடர்பில் இருந்தவன், என்ன எப்பயுமே பற்றி பிடித்தவன், கத்த மூட்டுக்கு மட்டும் என்ன எடுக்கலை, யாசின் ஜூசன்ட்டு தனி பாட்டாக பிரித்து எடுக்கலை, அதோட வாழ்க்கையாக தொடர்பாக வச்சுருந்தான் இறைவா. எனவே இவனுக்காக நீ நல்லதை செய், சொர்க்கத்தை கொடு, அவனை பாவத்தை மன்னிச்சிரண்டு பரிந்துரை செய்யும் அந்த நிலையில் கொண்டு வரணும் என்று சொல்கிறான். சொல்லிட்டு சுரை இப்போ பரக்கத் வாரத்துக்கு ஒரு வழியை சொல்கிறாங்க. என்னண்டா, இக்ரவு சூரத்தல் பக்கரத்தி ஃபைன் அஹதஹா பரக்கத்துன் வத்தர்கஹா ஹஸ்ரத்துன், நீங்கள் சூரத்துல் பக்கராவை ஓதுங்கள், யார் அதை பற்றி பிடித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரக்கத் செய்யப்படும், யார் அதை விட்டு விடுகிறார்களோ அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நேரடி கருத்து என்ன தெரியுமா இந்த செய்தியில? பக்ரா அத்தியாயத்தை ஓதணும். எல்லாம் கத்த மூட்ல யாசின் ஓதுறான், பக்ரா ஓத சொல்லி பாருங்க. என்ன யாசின் ஓதினா? யாசின் வல் குர்ஆனில் முடிச்சிருவான். பக்ரா ஓத சொன்னா ரெண்டரை ஜுசுங்க, பக்ரால 286 வசனங்கள், ரெண்டரை ஜுசு ஓத சொல்லுங்க பாப்போம். அதை ஓதினா எப்படி ஓதுவான் தெரியுமா? பக்கரா ரெண்டரை ஜூசுவா பிரித்து மூணு பேர் உட்காந்து ஓதுவான், ஒரே ஆளாக இருந்து ஓத சொல்லுங்க, ஓத மாட்டான். ஆனால் ரசூலா சொல்கிறாங்க, பக்கராவை ஓதுங்கள், அது உங்களுக்கு பரக்கத்தை தரும் என்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பக்கராவை விட்டு விட்டவர்களுக்கு நஷ்டம் வரும், அதுக்காக லாச்சியில் இருந்து கொண்டு கடையில் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, யாசினை ஓதி லாச்சியில் ஊதுவாங்க. இந்த ஆயுத பூஜைலாம் இஸ்லாத்தில் கிடையாது, இது உங்களோட வாழ்க்கையில் பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இது நேரடியான கருத்து. மறைமுகமான இலக்கியமான கருத்து என்ன தெரியுமா? இந்த பக்ரா அத்தியாயத்தில் நிறைய சட்ட திட்டங்கள் இருக்குது, நிறைய ஹராம் ஹலால் இருக்குது, நிறைய படிப்பினைகள் இருக்குது. முக்கியமான சட்டங்கள், அடிப்படையான சட்டங்கள் இந்த அத்தியாயத்தில் தான் இருக்குது. அதை நீங்கள் ஓத விளங்கி ஓதணுமா இல்லையா? அரபிகளுக்கு ஓதுகண்டாலே விளங்கிடும், எங்களுக்கு ஓதுகன்னு சொல்கிறேன்டா ரெண்டு சொல்லணும், ஓதுங்க விளங்குங்கன்னு சொல்லணும். அதனால் அரபிகளுக்கு ஓதுகண்டா, எங்களுக்கு ரெண்டு கட்டளைக்குது, ஓதணும் விளங்கணும். அப்போ விளங்கி ஓதினால் இந்த ஹராங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது அல்லாஹ் பரக்கத்துக்குரிய வாசலை திறக்கிறான். இல்லை இதெல்லாம் கூட கருத்து தானே, இதெல்லாம் கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தானே, நேரடி கருத்து பக்ரா ஓதினா போதும் என்று ஒருத்தர் நினைத்தால் ஓதுங்கள், உங்களுடைய எண்ணத்துக்கு கூலி, அல்லாஹ் கண்டிப்பாக பரக்கத்தை ஏற்படுத்துவான் என்றதை இந்த செய்தியில் பார்க்கிறோம். இன்னும் பலவிதமான பரக்கத் தருவதற்குரிய வழிமுறைகள் இஸ்லாத்தில் இருக்கிறது, அவற்றை நாங்கள் கண்டறிந்து தேடி பார்த்து
குர்ஆன் சுன்னால் ஆதாரப்பூர்வமான செய்திகளில் இருந்ததை விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை அமுல்படுத்தினால் கண்டிப்பாக அல்லாஹ் இந்த நெருக்கடியான கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்து பரக்கத் நிறைந்த அருள் வளம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்கு நம்மளை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவான். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹ்.